இந்தியாவில் பரவி வர இந்த கொரோனா எண்ணிக்கை 100 நாள் வந்துட்டு நீடிக்கும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் இப்போ பரவி வர கொரோனாவோட 2வது அலை ஏப்ரல் 2வது வாரத்துக்கு பின் உச்சம் பெறும் அப்படின்னும் இப்போ ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக அந்த வங்கி வெளியிட்டிருக்க அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி துவங்கி கொரோனாவோட 2வது அலை 100 நாள் நீடிக்குமா. 2வது அலையோட போது 15 லட்சத்துக்கு மேல், அதாவது 25 லட்சம் பேர் கொரோனாவினால் பாதிக்கப்படுவாங்களாம். இப்ப தினசரி கொரோனாவினால் பாதிக்கப்படுவாங்க எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு பார்க்கும் போது 2வது அலை ஏப்ரல் 2வது பிற்பகுதியில் தான் உச்சம் பெறும். ஊரடங்கோ அல்லது கட்டுப்பாடுகளோ பலன் தராது. தடுப்பூசியை போடும் பணியை அதிகரிப்பதே சிறந்தது அப்படின்னும், கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திற்கு பெரிய நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தினசரி போடப்படுற கொரோனா தடுப்பூசிகளோட எண்ணிக்கை 34 லட்சத்தில் இருந்து 40.45 லட்சமா அதிகரிக்கணும். அப்பதான் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே 4 மாதங்கள்ல தடுப்பூசி போடுற பணி வந்து நிறைவு பெறும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து கொரோனா தொற்று பரவி வர்றதுனால உயிரிழப்புகளும் ஓரளவுக்கு வந்துட்டு அதிகமாகி வர்றதுனால எல்லாருக்கும் ரொம்பவே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. உயிரிழப்புகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முன்னாடி அறிகுறிகள் தெரிஞ்சா தயவு செய்து போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிதான் வராங்க. இணைநோய் இருக்கிறவங்க தயவு செய்து வெளியில எங்கேயும் போவேனா, இப்ப எல்லா இடங்கள்லயும் கொரோனா தொற்று அதிகமா பரவி வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் கொரோனாவை கண்டு யாருமே அச்சப்பட தேவை கிடையாது. நிறைய அளவுல நம்ம கிட்ட மருந்துகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சா முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இருந்தாலும் இல்ல எதுவும் இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கவே வேண்டாம். தயவு செய்து முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தான் மருத்துவர்களும் சொல்லி வராங்க. இப்ப நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. இது கூட நிறைய கட்டுப்பாடுகள் போடப்பட்டு தடுப்பூசி எல்லாருக்கும் செலுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து இந்த கொரோனா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் மாதத்துல 2வது வாரத்துல கண்டிப்பா அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு பக்கம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேல வந்துட்டு இது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துட்டுதான் பார்க்க முடியும். இப்ப மார்ச்ல திடீர்னு அதிகரிச்சிருக்கு இந்த கொரோனா. இப்பதான் 2வது அலை அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே தமிழகத்துல 17 பேருக்கு உருமாறிய கொரோனான்னு சொல்லியிருக்காங்க. யாரு என்ன விஷயம் சொன்னாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா வந்தா மட்டும் நம்புங்க. இந்த ஊரடங்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் தயவு செய்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. முகக்கவசம் அணிங்க, தனி மனித இடைவெளி கடைபிடிங்க. கூடவே வந்து உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தா முன்னாடியே மருத்துவர்களை அணுகி உங்களுக்கான டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு வெளியில எல்லாம் போயிட்டு அப்படியே அவங்க கிட்ட நேரடியா போய் பேசாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சமே பாதுகாப்பா இருக்க வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.